அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா முதல்வராக வேண்டி அருள்மிகு ஸ்ரீ வனப்பேச்சி அம்மன் கோவிலில் 108 பால்குடம் எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா வழக்கிலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் முதல்வராக வேண்டி அருள்மிகு ஸ்ரீ வனப்பேச்சி அம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு 108 பால்குடம் எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மகளிரணியினர் பால்குடம் எடுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். அதிமுக தச்சை பகுதி கழக இணைச் செயலாளர் வி தமிழ்ச்செல்வி உட்பட மகளிரணி அமைப்பினர் பலரும் கலந்து கொண்டனர். முதல்வர் அம்மா வழக்கிலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நாங்கள் பிள்ளையார் தாளையூத்து பழைய பிள்ளையார் கோவிலிருந்து வனப்பேச்சி அம்மன் கோவிலுக்கு 108 பால்குடம் எடுத்து மகளிர் அணி அனைவரும் மீண்டும் அம்மா வழக்கிலிருந்து விடுதலை பெற்று மக்களுக்கு நல்லாட்சி தருவார்கள் என்று நாங்கள் இறைவனிடம் வேண்டுகிறோம். ஆத்தா கருமாறி கண் பார்த்தா போதும் பார்த்தா வினை தீரும் பாவமெல்லாம் பறந்தோடும் ஆத்தா கருமாறி கண் பார்த்தா போதும் பார்த்தா வினை தீரும் பாவமெல்லாம் பறந்தோடும் காத்தாயி மகமாயி கருணை தெய்வம் மாகாடி காத்தாயி மகமாயி கருணை தெய்வம் மாகாடி நார்த்தாமலை வாழும் நார்த்தாமலை வாழும் எங்கள் நாயகியாம் திரிசூலி ஆத்தா கருமாறி கண் பார்த்தா போதும் பார்த்தா வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும் நெஞ்சினிலே நிறைஞ்சிருப்பா நிம்மதியை தந்திடுவா வஞ்சகரின் வாழ்வாருப்பா வந்ததிலை நீத்திடுவா மஞ்சளிலே குளிச்சு நிப்பா சிங்காரம்மாய் சிரிச்சு நிப்பா மஞ்சளிலே குளிச்சு நிப்பா சிங்காரம்மாய் சிரிச்சு நிப்பா தஞ்சம் என்று வந்து விட்டா தயங்காம காத்து நிப்பா தஞ்சம் என்று வந்து விட்டா தயங்காம காத்து நிப்பா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.